ஏன் சிறந்த அமைச்சராக இருந்தான், மிகப்பெரிய ஞானியாக இருந்தான்? காரணம், ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. சாலமன் ஏன் அவுட்ஸ்டாண்டிங் விஸ்டம் அவனுக்கு இருந்துச்சு? ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. ஏன் யோசேப் ஒரு நாட்டிற்கே ஆலோசனை கொடுக்கத்தக்கவனாய் மாறினான்? ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் உனக்குள்ளும் அந்த ஆபிரகாமின் வித்து இருக்கிறது. If God wants to bless somebody in this world, He must bless them through Abraham. And adukaparam Jesus Christ, through in the name of Jesus. Ipdi varudhu indha route la namma dhaan correct ah varu, adha na pesa pora. Oru counter la ticket edukkanna enna seiyanum? Oru theater la ponumna ticket edukka enna seiyanum? Edhukulla kaiya vidanum? Counter la edukka ticket edukkanum. Appadi dhaan devan yaarayaach aashirvadikkanna Abraham kulla kaiya vittu dhaan aashirvadipaar. உனக்குள் இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்குள்ள அவனுடைய டிஎன்ஏ, அவனுடைய ஜீன்ஸ், அவனுடைய வந்து எல்லாத்துலயும் போய் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாம்கிட்ட எச்சு உமிழ்நீர் சுரப்பி எல்லாத்துலயுமே என்ன வந்துருச்சு சொல்லுங்க சார்? ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்ப ஆபிரகாம் துப்புனான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது? ஆமா சார், நாங்க துப்புனா வியாதி பரவுது சார். ஏசுநாத துப்புனார்னா வியாதி நீங்கிருச்சு. ஆமே, ஏன்னா அவர் அவர் எச்சில கூட வல்லம் இருந்துச்சு சார். ஆபிரகாமோட வித்து சார், உர்ரா பாலா சந்தூரா பாராத்தியம். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், இன்று இயேசு உங்களுக்கு முன்பாய் வந்து நின்றால் என்ன செய்வீர்கள்? அவர் சொன்னார், சிம்பிளாக ஒரு கிளாஸ் எடுத்தது, நிறைய எச்சு துப்புங்க சார். என்னடா எச்சு கேட்குறது? துப்புங்க, உலகத்தில் சுகமாகாத வியாதியெல்லாம் தொட்டு சுகப்படுத்தி பெரிய பில்லியனர் ஆயிடுவேன் நான். நான் கூட 10 கோடி ரூபா, இதுக்கு வந்து 1 கோடி 1 லட்ச ரூபா கூட 2 லட்சம் இருந்தா சுகமாக இல்லை. இயேசுனார் எச்சு ஒன்று சுகப்படுத்து. அவர் எச்சு துப்புனாருன்னா நீ பணக்காரன் ஆயிடுவேன். இப்ப என்னன்னா, இந்த வித்து தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம். தகவல் என்னன்னா, உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்குது, இருக்குது. ஆமேன். இப்ப அதான் வாசிப்போம், கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால். யார் யார் கிறிஸ்துவின் உடையவர்கள் கை தூக்குங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களானால், ஆபிரகாமின் சந்ததி யாராயும். ஆபிரகாமின், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் நீங்க யார் சந்ததி தான் கையத்தட்டே. ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கையத்தட்டுங்க சார். இன்றைக்கு யூதனுக்குள் எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே அதை விட அதிகமாக நடக்க முடியும். ஒரு யூதனுக்குள்ள வேலை பார்க்குது சார், அவன் அடிமையாக கொண்டு போய் வச்சாலும் அமைச்சர் ஆயிடுறாங்க பாருங்க. ஒரு 10 பேர் அடிமையாக கொண்டு போய் வச்சாங்க. யாரு? டேனியலு. இவங்க இந்த பக்கம் யோசேப்பு, இங்கிட்டு எஸ்தரு, இது மொதகாய் குரூப்பு. எங்கே போனாலும் அவங்க போய் அப்படியே கொண்டு போய் கிங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருவாங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல். அந்த சந்ததியில் இருக்கிற எல்லாத்தையும் வேலை பார்த்துச்சு. டானியல் ஏன் சிறந்த அமைச்சராக இருந்தான், மிகப்பெரிய ஞானியாக இருந்தான்? காரணம், ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. சாலமன் ஏன் அவுட்ஸ்டாண்டிங் விஸ்டம் அவனுக்கு இருந்துச்சு? ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. ஏன் யோசேப் ஒரு நாட்டிற்கே ஆலோசனை கொடுக்கத்தக்கவனாய் மாறினான்? ஆபிரகாமின் வித்து அவனுக்குள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் உனக்குள்ளும் அந்த ஆபிரகாமின் வித்து இருக்கிறது. நான் ஆபிரகாமின் சந்ததி. எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் சொல்ல, நான் ஆபிரகாமின் சந்ததி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடன்படிக்கைக்கு நான் பங்காளனாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்வோம்.